இடைத்தரகர்கள் இல்லாம விவசாயிகளின் நேரடியாக கொள்முதல் செய்யப்பட்ட சுத்தமான தேங்காயிலிருந்து பாரம்பரிய முறைப்படி தயாரிக்கப்பட்ட தேங்காய் தான் பி மார்க்கெட்ல கிடைக்கிது பி மார்க்கெட் முறையில் பயிற்றுவிக்கப்படுகிறது பாட பிரிவுகள் மேக்ஸ் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி மேலும் விவரங்களுக்கு ஒன்பது கீழ் இருபத்தி இரண்டு ஜம்புகேஸ்வரர் நகர் திருச்சி ஐந்து தொடர்புக்கு எயிட் ஜீரோ நைன் எயிட் ஜீரோ டூ எயிட் ஜீரோ சிக்ஸ் பொடி மற்றும் போதை பழக்கத்திற்கு அடிமையாகி இருண்ட உலகில் மாட்டிக்கொண்டீர்களா உங்கள் வாழ்வின் வெளிச்சத்திற்கு ஒளியேற்றுகிறது ஜீவன் கேர் சென்டர் நம்பிக்கையோடு நீங்கள் எடுத்து வைக்கும் முதலடி நாளை உங்களை புன்னகை தேசத்தில் குடும்பத்துடன் சேர்த்து வைக்கும் ஜீவன் கேர் சென்டர் டக்குனு காயோ நச்சனு ஜொலிக்கோ ஜென்சன் அண்ட் நிக்கல்சன் குவிக் டிராயிங் பி யூ ஜென்சன் அண்ட் நிக்கல்சன் பெயின்ஸ் இதை விட்டுட்டு என்னால் வேற எதையுமே சிந்திச்சு பார்க்க முடியல இப்போ இவங்களுக்கு நான் சிந்திச்சு பார்த்துக்கிறேன் இப்போ நாம மகிழ்ச்சியிலேருந்து இப்போ வேலை விளையிட்டாங்க நம்ம அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னு யோசிக்கும் போது என்னால் வேறொரு கட்சிக்கோ வேற ஒரு இயக்கத்துக்கோ என்னால் போக முடியாது ஏன்னா நான் வந்து அரசியல் பிடிச்சி நான் நாம தமிழக வரல நாம தமிழக பிடிச்சனால தான் நான் அரசியலுக்கே வந்தேன் மாப்போசி பேசியிருக்காரு சிவந்தியாத்தனை பேசிருக்கார் நெடுமாறன் பேசிருக்காரு மணியாசன் பேசுகிறார் எல்லாரும் பேசுகிற தமிழ் தேசியத்தை வெகுசன மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்தது வந்து அண்ணன் சீமான் தான் தமிழ் தேசியங்கிற வார்த்தையே வந்து இன்னைக்கு பரவலாக பேசப்பட்டிருக்குன்னா அது அண்ணன் சீமானால் தான் எல்லா முடிவுகளும் எடுக்கக்கூடியவர் திரு சீமான் அவர்கள் தான் அவர் உங்ககிட்ட இந்த மாதிரி நீக்க போற செய்தி உங்களுக்கு முன்கூட்டியே சில நாட்களுக்கு முன்னாடியோ சில மணி நேரத்துக்கு முன்னாடியோ தெரிந்ததா வெளிப்படையா நான் பேச நினைக்கிறேன் ஏன்னா ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடியே வந்து நாளைக்கு கடைந்த ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி போய் சந்திச்சேன் அப்போ அண்ணன் இந்த மாதிரி நான் வந்து கூட்டத்துக்கு நிறைய பேர் கூப்பிட்றாங்க எல்லாம் போக முடியல நான் நான் மீண்டும் வந்து பேசுகிறேன் அப்படின்னா நீ இந்த மாதிரிலாம் வார்த்தையை பேசிட்டேப்பா நான் வந்து எத்தனை முறை உனக்கு வந்து நான் அனுமதி கொடுத்தேன் உனக்கு எத்தனை முறை வந்து வாய்ப்பு கொடுத்தேன் நீ வந்து கல்யாண சுவராஜ் வந்து என்ன ஒப்பிடாதீங்க அது எனக்கு மிகப்பெரிய அவமானம் இந்த கட்சியோட நீக்கப்படுறத விட மிகப்பெரிய அவமானம் அதை அவங்க என்ன செஞ்சுட்டு போனாங்க இப்போ என்ன செஞ்சுட்டு இருக்காங்கன்னு உலகத்துக்கே தெரியும் நான் வந்து அப்படி கிடையாது நான் உலமாற நாம் தமிழ் நேசிக்கிறேன் இப்போது வரைக்கும் நேசிக்கிறேன் என் சாவின் நொடி வரைக்கும் நான் நேசிப்பேன் தமிழ் தேசியத்திற்கோ இல்லை நாம் பாதி போடுற போது நாம் கடுமையாக யாராவது விமர்சிக்கிற போது முதல் குரல் முதல் அடி என்னுடைய அடியாக தான் இருக்கும் அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை நாம் தமிழர் கட்சிக்கான பயணத்தை நோக்கி போக போறாரா சாட்டை முருகன் அதற்கான வாய்ப்பு திரு சீமானை சந்திப்பீங்களா மீண்டும் சீமானன்னு என்ன பேரன்பு கொண்டு நேசிக்கூடியவர் இன்னைக்கு வரைக்கும் இப்பவும் நான் வீட்டுக்கு போய் சாப்பிட முடியும் நான் போனால் பேச தான் செய்வார் அது நீக்கத்துக்கும் அதுக்கு சம்மந்தம் கிடையாது சொல்ல போனால் இந்த தனிப்பட்ட முறையில் என்னுடைய திருமணத்தை நடத்தி வச்சது அவர் தான் திருமணம் பண்ணது காரணமாக இருந்ததும் அவர் தான் ரொம்ப என்னை என் மீது பேரன்பு கொண்டு என்னை நேசிப்பார் எல்லாரையும் நேசிக்க நேசிக்கிறது தாண்டிலாம் என்னை நேசிருக்காரு என் சீமான் வந்து என்னை பேசாமல் இருந்த காலகட்டத்தில் கூட மகன் மாவீரனுடைய காது அணிக்குவதாக என் குடும்பத்துக்கோட ட்ரெஸ் எடுத்து அமைச்சாரு ஒரு தம்பிக்கு என்ன செய்யணுமோ அவர் செஞ்சார் கட்சியோடு நீக்கப்பட்டுக்கலாம் சீமானி அண்ணன் தான் எங்கள் அண்ணி கைலி தான் என் பிள்ளை வந்து மாவீரன் பிரபாகரன் தான் எங்கள் லட்சக்கணக்கான அண்ணன் தம்பிகள் வந்து நாம் தம்பி வச்சுருக்காங்க அவங்களெல்லாம் விட்டுட்டு நான் நான் நிறைய எதிரிகளை சம்பாதிச்சேன் மாதேஷ் உங்களோட இப்போ மன சுட்டி பேசுறீங்க இந்த பத்தாண்டு காலத்தில் நிறைய எதிரிகளை நான் நாமந்த வந்து யார் யாரெல்லாம் நாம்தீழ்ச்சி வந்து திட்டுறாங்களோ அவங்களெல்லாம் நான் திட்டி நான் நிறைய எதிரியை சம்பாதிச்சிட்டேன் என் வாழ்நாள் முழுமைக்கும் இனி எனக்கான எதிரி இருக்காங்க நான் வந்து எப்போனாலும் வந்து சொல்லப்போனா வெட்டி கூட வீழ்த்தப்படலாம் அந்த அளவுக்கான விமர்சனங்களையும் நான் வச்சுட்டேன் அப்போ தனிமடி இல்லை நீங்கள் உளமாற பேசுறீங்க உங்களுடைய உணர்வுகள் எனக்கு புரியுது துரைமுருகன் எல்லாரும் சொன்னாங்க இவர் வந்து அமமுக போயிடுவார் விடுதலை சித்திகள் போயிடுவார் அப்படின்னு சொல்லி பதிவு போடுறாங்க நாம் தமிழ் கட்சிக்கு வந்து முன்னே முன்னே எவ்வளோ உழைச்சனோ அதை விட பல மடங்கு வேகத்தோடு அந்த கட்சியினுடைய தத்துவத்துக்கும் கொள்கைக்கும் நான் வந்து உழைப்பேன் தமிழின் நம்பர் ஒன் அரசியல் யூடியூப் சேனலான ஆதன் தமிழ் நேர்களுக்கு வணக்கம் கொடிப்பறக்கத்து நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களோடு இணைவதில் மிக்க மகிழ்ச்சி பல்வேறு துறைகளில் ஆக சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம் அந்த வகையில் இன்றைக்கு நாம் பார்க்க இருப்பவர் இதுவரையில் நாம் தமிழர் கட்சியில் தொடர்ந்து பயணித்து வந்து கொண்டிருக்கின்ற திரு சாட்டை துரைமுருகன் அவர்கள் நேற்றைய தினம் அந்த கட்சியிலிருந்து நீக்கப்பட்டிருக்கிறார் இது குறித்து திரு சாட்டை துரைமுருகன் அவர்களிடம் பேசுவோம் வணக்கம் திரு சாட்டை துரைமுருகன் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்க நீங்க இதுவரையில நாம் தமிழர் கட்சியில பயணித்துக் கொண்டிருந்தார் திரு சாட்டை துரைமுருகன் நேற்றைய நாளில் உங்களை வந்து கட்சியிலிருந்து நீக்கப்பட்டதா ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காங்க அதாவது கட்சியின் கட்டுப்பாட்டை மீறி செயல்பட்டதை அடுத்து ஒழுங்கு நடவடிக்கை குழுவின் அறிவுறுத்தலின்படி இந்த நடவடிக்கை எடுத்திருக்காங்கன்ற உங்களை வந்து அடிப்படை இருந்தே நீக்கியிருக்காங்க இதை எப்படி பார்க்குறாரு திரு சாட்டை துறைமுருகன் இல்லை முதல்ல வந்து அந்த ஒழுங்கு நடவடிக்கை குழு எடுத்த அந்த க இதுக்க கட்டுப்பாட்டு விதிகளுக்கு நான் வந்து கட்டுப்படுறேன் நாம்திகழ்ச்சியில் வந்து கிட்டத்தட்ட பத்தாண்டு காலம் வந்து பயணிச்சிருக்கிறேன் ஏற்கனவே வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் வந்து நாம் தமிழ்ச்சுடைய விதிகளை மீறியதாக என் மீது வந்து ஒழுங்கு நடவடிக்கை குழு வந்து நடவடிக்கை எடுத்தாங்க அதன் பிறகு அந்த இதுக்கு வருத்தம் தெரிவித்து நான் திருப்பி மீண்டும் இணைஞ்சேன் இப்போ நேற்றைய அறிக்கை என்பது உண்மையிலே எனக்கு பெரிய ஒரு ஒரு வழி நிறைந்த அறிக்கை தான் அது என்னுடைய அரசியல் பயணத்தில் வந்து ஒரு பெரிய வழியும் ஒரு வேதனையும் கொடுத்துருக்கு ஒரு தூங்க முடியாத இரவுகளை தான் நான் கடந்து வந்திருக்கேன் இதை நான் எதிர்பார்க்கலை ஏன்னா கடந்த முறை வந்து நான் நான் பேசினேன் அது பேசினது வந்து தவறுன்னு எனக்கே தெரியும் அந்த அடிப்படையில் நான் நீக்கப்பட்டேன் அப்படிங்கும்போது எனக்கு எனக்கு ஒரு சமாதானம் இருந்துச்சு நான் தப்பாக பேசிவிட்டேன் அதனால் நீக்கப்பட்டிருக்கேன் அப்படின்னா இப்போ இது இது இந்த இது வந்து அவங்க சொல்கிறது திருவற்றூரில் வந்து அண்ணன் சீமான் அவர்கள் நிற்க போகிறதா புதிய தலைமுறை நியூஸ் எட்டினில் செய்தி ஒன்றாந்தேதி தேதி வந்துச்சு அப்போ நான் வந்து மூணாம் தேதி வந்து அதை வந்து ஒரு காணொலியாக போடுறேன் குளத்தூரில் இருந்து அண்ணன் சீமான் மாறுகிறார் அப்படின்னு சொல்லி சாட்டை வளைவழியெலாம் நான் ஒரு காணொலி போடுறேன் அந்த காணொலியில் மற்ற செய்திகள்லாம் பேசிட்டு திரு குளத்தூரில் அண்ணன் எனக்கு வெற்றி வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் ஏன்னா குளத்தூர் சிறிய தொகுதி அது வந்து அப்படின்னு தொகுதி வரலாறு பேசுகிறேன் இது ஏற்கனவே இப்போ ஊடகங்களில் வந்த செய்தியை நான் பேசினேன் அப்போ நான் தான் ஊடகத்துக்கு அந்த செய்தியை சொல்லிட்டேன் இப்போ கட்சி வந்து அண்ணன் குளத்தூரில் நிற்கிறாரா இல்லை திருவெட்டில் நிற்கிறாங்கன்னா இன்னும் உறுதியான உறுதியாக உறுதியாக அறிவிக்கலை அவங்க இழந்து தான் அறிவிக்க இருக்கிறாங்க அதுலேயும் நான் சொல்லியிருந்தேன் இழந்தே அறிவிப்பாங்க அப்படின்னு அப்போ அதுக்கு முன்னாடியே நான் வந்து அதை அறிவிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி அப்போ இது கட்சியுடைய விதிமுறல் மீறல் கட்சியுடைய அஃபீஷியல் செய்தி மாதிரி இது ஆகிடுச்சி அப்படின்னு சொல்லி அவங்க இந்த நடவடிக்கை எடுத்திருக்காங்க இல்லை அப்படி தான் நான் பார்க்குறாங்க இப்போ நாம் தமிழர் தம்பிகள் புலம்பெயர்ந்த தமிழர்கள் எல்லாம் வந்து நாம் தமிழர் கட்சியினுடைய அதிகாரப்பூர்வ செய்தி தொடர்பாளர் மாதிரி தான் உங்களையும் பார்க்குறாங்க ஏன்னா நீங்கள் ஒரு மேடை பேச்சாளர் நாம் தமிழர் கட்சியில் மேடைதோறும் பேசக்கூடியவர் திரு சீமான் என்ன முடிவெடுக்க போகிறார் சிறு சீமானுடைய ஒவ்வொரு அசைவலையும் நீங்கள் வீடியோக்களில் பதிவிடுறீங்க அந்த அடிப்படையில் ஒரு கட்சி ஒரு மாநாடு போட்டு வேட்பாளர்கள் அறிவிக்க போகிறாங்கன்னு சொல்கிறாங்க நீங்கள் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் உங்கள் அண்ணன் தான் எல்லாமே அவர் நீங்கள் முன்கூட்டியே இங்கே தான் நிற்க போகிறார்கிற மாதிரி மற்ற செய்திகளில் ஒளிபரப்புறதையும் நானும் செய்தியாக பண்ணேன் அப்படின்றத வந்து ஏற்றுக்குவாங்களா கட்சி இல்லை அதான் இப்போ நான் வந்து நியூஸ் எயிட்டீனில் வருது புதிய வருது நான் ஒன்றாம் தேதி ஆயிரும் ரெண்டாம் தேதி மூணாம் தேதி தான் நான் வந்து அதை வந்து அதில் வந்து நான் உறுதிப்படுத்தி குளத்தூரில் நிற்க போகிறாரு அப்படின்னு அதில் சொல்லலை குளத்தூரில் நிற்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அது திருவற்றியூரில் நிற்க போகிறாரு அப்படின்னு சொல்லி தொண்ணூறு விழுக்காடு வந்து இது கிட்டத்தட்ட உரியான நிலை இருக்குது ஆனால் வந்து இளந்தி அதை அறிவிப்பாங்க அவர் எங்கே நிற்கணுங்கிறதோ அவர் தான் முடிவெடுக்கணும் ஏன்னா அது விமர்சனம் வாங்கிட்டு இருக்கு ஏன் குளத்தூர்லேருந்து திருவட்டிக்கு மாறுறாரு அப்படின்னு சொல்லி செய்தி வரும்போது அதை வந்து நான் எப்போதுமே நான் ஒரு செய்தி மாறிச்சுன்னா அந்த செய்திக்கான விமர்சனத்துக்கான பதிலடி தான் நான் சாட்டையில் கொடுப்பேன் தான் இதுவரைக்கும் செஞ்சிருக்கேன் நான் கட்சியுடைய செய்தியை கட்சி அறிவி முன்னாடி இதுவரைக்கும் நான் அறிவிச்சதே கிடையாது அது எந்த ஒரு நிகழ்வாக இருக்கட்டும் நான் நான் சொல்ல வேணா கட்சியோட அபிஷியல் செய்தி தொடர்பட நான் கிடையாது இன்னொன்று சாட்டைக்கும் கட்சிக்கும் சம்பந்தம் இல்லைன்னு சொல்லி ஏற்கனவே ஒரு அறிக்கை வந்துருச்சு அப்ப இதுல பேச வேண்டிய செய்திகள் கருத்துக்கள் என்னுடைய கருத்துக்கள் நான் படமரம் சொல்லிருக்கேன் சாட்டைக்கும் கட்சிக்கும் சம்பந்தம் இல்லை இது என்னுடைய பேசுகிற கருத்துலயுமே என்னோட சொந்த கருத்துக்கள் அப்படின்னு இந்த இந்த செய்தி வந்து அவங்க வந்து முன்னாடியே சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அது நான் ஏற்றுக்கொள்கிறேன் தவறு தான் கூடாது தான் நான் வந்து ஏன்னா ஏழாம் தேதி அவர் அறிவிக்கணும் அப்படின்னு எந்த தொகுதியாக கூட இருக்கலாம் அது இன்னும் திருவற்றியூரா இல்லை குளத்தூரா இல்லை வேற ஒரு கா வேறு ஒரு தொகுதியாக கூட இருந்துக்கலாம் அப்போ நான் அதை சொல்லி சொல்லியிருக்கக்கூடாது அப்படின்னு அவங்க நினச்சிருக்காங்க அது நான் சொல்லியிருக்கேன் அதுக்கு உண்மையிலே வந்துடுறேன் அது கூடாது இதனால் அவங்க நீக்கியிருக்காங்க அப்படிங்கும்போது எனக்கு அது செஞ்ச தவறுக்கு இந்த இந்த சூழ்நிலைக்கு நான் அண்ணன் சீமான கொண்டு தள்ளிட்டேன் அப்படிங்கிறதான் என்னுடைய பெரிய வருத்தம் இந்த தேர்தல் காலத்தில் நான் வந்து மேடையில் பேசணும்னு சொல்லி ஒரு ஆவலோட இருந்தேன் நம்முடைய குரல் ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லி அது என்னால் முடியலை இருந்தாலும் வந்து நான் இதை விட்டுட்டு என்னால் வேறு எதையுமே சிந்திச்சு பார்க்க முடியல இப்போ முழுக்க நான் சிந்தித்து பார்த்ததில்லை இப்போ நாம தமிழகிலேருந்து இப்போ விளையா விளையிட்டாங்க நம்ம அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னு யோசிக்கும் போது என்னால் வேறொரு கட்சிக்கோ வேற ஒரு இயக்கத்துக்கோ என்னால் போக முடியாது ஏன்னா நான் வந்து ஒரு அரசியல் பிடிச்சி நான் நாம தமிழகத்தில் வரல நாம தமிழகம் கட்சி பிடிச்சதுனால தான் அரசியலுக்கே வந்தேன் புரியுது உங்களுக்கு நான் வந்து திமுக பாரம்பரிய குடும்பத்தில் பிறந்ததா கூட எங்கள் தாத்தா திமுக முக்கிய பொறுப்பெல்லாம் இருந்தாங்க அப்படி ஒரு குடும்பத்தில் பிறந்தா கூட எனக்கு திமுக பெரிய நாட்டம் வந்து சின்ன இருந்தே கிடையாது அதிமுகவே நம்ம நேசிக்கிட்டு எந்த அரசியல் கட்சியும் நேர்த்ததில்லை நம்ம தமிழ் கட்சியை நேசித்தோம் என்ன தலைவர் பிரபாகரனை வந்து தூக்கி பிடிக்கிற ஒரு கட்சி தமிழ் தேசியத்தை வந்து பல ஆண்டு காலமாக பேசப்பட்ட தமிழ் தேசியம் ஐயா அயோத்தியாச பண்டிதன் பேசியிருக்காரு அண்ணல் தங்கோ பேசியிருக்காரு கியா பி விஸ்வநாதன் பேசியிருக்காரு அதே போல் மாப்போசி பேசியிருக்காரு சிவந்தியாத்தனை பேசியிருக்காரு நெடுமாறன் பேசியிருக்காரு இன்னைக்கு தமிழரசன் மணியரசன் பேசார் எல்லாரும் பேச தமிழ் தேசியத்தை வெகுசன மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்தது வந்து அண்ணன் சீமான் தான் அந்த தமிழ் தேசியங்கிற வார்த்தையே வந்து இன்றைக்கி பரவலாக பேசப்பட்டிருக்குன்னா அது அண்ணன் சீமானால் தான் அப்போ அதை தாண்டி என்னால் சிந்திக்க கூட முடியல இப்போ நான் நீக்கப்பட்டாலும் நாம் தம்ம அதிகாரப்பூர்வமா என்னை அதிகாரப்பூர்வமாக ஒழிய நான் மனதளவில் நாம் தம்ம கட்சியுடைய ஒரு ஆதரவாளராக பற்றாக்கு எல்லா முடிவுகளும் எடுக்கக்கூடியவர் திரு சீமான் அவர்கள் தான் அவர் உங்ககிட்ட இந்த மாதிரி நீக்க போகிற செய்தி உங்களுக்கு முன்கூட்டியே சில நாட்களுக்கு முன்னாடியோ சில மணி நேரத்துக்கு முன்னாடியோ தெரிந்ததாக என்னன்னா நான் அந்த வெளிப்படையாக நான் பேசணுன்னு நினைக்கிறேன் என்னன்னா ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடியே வந்து சுந்தரவள்ளி அவர்கள் வந்து அன் சீமான் கொடுத்து தவறாக பேசியிருந்தாங்க நாமந்த முயற்சி கொடுத்து கடுமையாக பேசியிருந்தாங்க அப்போ நான் வந்து சுந்தரவல்லியை சாட்டையில் ஒரு வீடியோ போட்டேன் ஒரு ஒரு அவங்களுக்கு ஒரு கேரக்டருக்கு ஒரு பேர் வச்சு அப்போ அது கடுமையான விமர்சனத்துக்கு உள்பட்டுச்சு அப்போ நான் வருத்தம் தெரிவிச்சிருந்தேன் அப்புறம் அந்த பேரை மாற்றிட்டு அந்த காணொலியுமே நம்ம நீக்கிட்டோம் அந்த நேரத்துல வந்து அண்ணன் சீமான் வந்து கடுமையா மேல கோவமுண்டாது பொது வழியில நம்ம பெண்களுக்கு நூத்தி பதினேழு தொகுதில பெண்களுக்கு குடுக்கிறோம் நீ வந்து பெண்களை வந்து இப்படி கிண்டல் பண்ற மாதிரியான வார்த்தைகளை பயன்படுத்திட்டேன் அப்படின்னு சொல்லி நான் சீமான் கடுமையா போனோம் அதுல இருந்து என்ற பேச தவிர்த்திட்டாரு அந்த ஏற்கனவே உங்களுமே ஜூலை மாசத்துக்கு அப்புறம் என்கிட்ட பேசவே இல்லை அவரு அந்த சுந்தரவெளி வீடியோ போட்டதுக்கு அப்புறம் என்ன அவர் பேசவே இல்லை நான் வந்து ஆனாலும் அதுல இருந்து நான் மீண்டு வரணும் நான் அந்த தவறுக்கு நான் வருத்தம் தெரிவிக்கிறேன் சொல்லி நான் தொடர்ச்சியா அதுக்கு அதுக்கப்புறம் நான் வந்து சார்டையிலுமே வந்து என்ன நான் முன்னாடி பேசின தவறுகளை திருத்தி கொண்டு சில பேர் சொன்னாங்க மாதிரி ரெட்டையர்த்தம் உள்ள வாசகங்கள்லாம் இருக்குல்ல அதெல்லாம் நம்ம திருத்தி ஒரு பண்பட்ட ஆளாக தான் மாறணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம் அப்படி போயிட்டு இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அப்புறம் சாட்டைக்கும் கட்சிக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொல்லி அறிக்கை வந்துச்சு அது வந்து மகளிர் பாசனையில் வந்து இந்த மாதிரி ஒரு அவங்க கடிதம் போட்டு கொடுத்துருக்காங்க என்னென்னா இந்த மாதிரி வழியில் வந்து ரெட்டை அர்த்தத்தில் பேசுகிறாரு அதில் பேசுகிறாரு அதை ரெட்டை அர்த்தம் தான் இந்த சுந்தரவழி வீடியோக்காக சுந்தரவழியை பேசினதுக்காக அவங்க பண்ணிருக்காங்க சுந்தரவளி கடுமையாக நாமதமுஞ்சி தங்கி பேசினது கூட 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 மகளிர் பேசுறே இந்த மாதிரி பேசிக்கக்கூடாது நான் அப்படின்னு சொல்லி அண்ணன் சீமானுக்கு ஒரு கடிதம் போட்டுருக்காங்க அந்த அப்படிப்பில் தான் சாட்டையும் கட்சிக்கு சம்மந்தம் சொல்லி ஒரு அறிக்கை வழி வந்துச்சு அதன் பிறகு நான் வந்து கட்சியை பற்றி பெருசாக கட்சியோட இதில் பேசுறது இல்லை ராஜீவ்காந்தி சுரம் நீக்கப்பட்ட போது கல்யாணஸ்வரம் ராஜீவ்காந்தி கடுமையான விமர்சனங்களை கட்சி மீது வச்சாங்க அப்போ நான் பதவியு கொடுக்க வேண்டிய கட்டாயம் தள்ளப்பட்டேன் ஏன்னா யாருமே பேசாமல் இருக்காங்க பொதுவெளியில் எல்லாரும் மௌனம் காக்கிறாங்க அப்படிங்கும்போது நான் பேசணும் அப்படிங்கிறக்காகவே நான் வந்து உங்ககிட்ட வந்து கூட கூசினேன் அவனுக்கு வந்து பேசணும் நம்ம எல்லா தொலைக்காட்சியிலையும் பேசணும் சாட்டையிலும் அது குறித்து பேசணும் வந்து கடைசி ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி அண்ணாவை சந்திச்சேன் அப்போ அண்ணா இந்த மாதிரி நான் வந்து கூட்டத்துக்கு நிறைய பேர் கூப்பிட்றாங்கன்னே நல்லா போக முடியல நான் நான் மீண்டும் வந்து பேசுகிறேன் அப்படின்னா நீ இந்த மாதிரிலாம் வார்த்தையை பேசிட்டேப்பா நான் வந்து இத்தனை முறை உனக்கு வந்து நான் அனுமதி கொடுத்தேன் உங்களுக்கு இத்தனை முறை வந்து வாய்ப்பு கொடுத்தேன் நீ வந்து இப்படி எல்லாம் பேசலாமா அப்படின்னு கேட்டாது இல்லைனா இனிமேல் அந்த மாதிரி வார்த்தைலாம் அதுக்கப்புறம் நான் பேசுறதுலேன்னு இனிமேல் நான் பேச மாட்டேன் அப்படின்னா சரி நீ போ நான் சொல்லி விட்றேன் அப்படின்னாரு அப்போ நான் ஒரு வாரத்துக்கு முன்னாடி சந்தி ஒரு வாரத்துக்கு முன்னாடி சந்திச்சேன் ஸ்ரீவில்லிபுத்தூரில் வந்து சிறுபெரும்புத்தூரில் வந்து கண்டிஷன் பையில கைது ஒரு வழக்குக்காக சரி அப்போ அந்த சமயத்தில் வந்து சந்திச்சுட்டு போனேன் அப்போ இப்போ அப்போ ஆனால் சாதாரணமாக தான் பேசினாங்க இப்போ இப்போ நான் சொல்லிவிடுறேன் அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாங்க இப்போ கட்சிக்காரங்களை பொறுத்தவரை இன்னர் இன்னரசர்கள் நான் சாட்டையும் கட்சிக்கும் சம்மந்தம் இல்லை அப்படிங்கிறதே வந்து கிட்டத்தட்ட கட்சிக்கும் எனக்கும் சம்மந்தம் இல்லாத மாதிரி தான் அது அப்படிதான் அவங்க அவங்க எடுத்துக்கிட்டாங்க ஆனாலும் நான் வந்து இந்த அறிக்கையை விட எனக்கு அந்த அறிக்கை வந்து மிக முக்கியமான அறிக்கை சாட்டைக்கும் துறைமுறையும் சம்பந்தம் இல்ல சாட்டைக்கும் கட்சிக்கும் சம்பந்தம் இல்லைங்கிறதே கிட்டத்தட்ட நான் இல்ல அப்படிங்கிற மாதிரி தான் சாட்டை வேற நான் வேற நான் தான் சாட்டை நடத்துறேன் அப்படிம்போது என் கருத்து கட்சியின் கருத்து இல்லைன்னு அவங்க அப்பவே அறிவிச்சுட்டாங்க அந்த பழைய அறிக்கையின் போதே உங்களை நாம் தமிழர் புறக்கணிக்க ஆரம்பிச்சிருச்சோம் இல்ல புறக்கணிக்கல்ல அதான் என் கருத்து வந்து கட்சி விதிமுறைகளுக்கு மீறி இருக்கு நான் வந்து ஒரு பொது வழியில ஒரு பொது ஊடமாக மாறணும்னு நான் நினைக்கிறேன் ஆசைப்படுத்து நான் சீமான விட்டே சொல்லியிருக்கேன் சீமான கூட ஒரு தடவை சொன்னாங்க நீ வந்து வேற ஒரு ஆளாக இருந்தால் உன்னுடைய இதை ரசிக்கலாம் இது வந்து உன்னை ஏற்றுக்கலாம் நீ கட்சியினாலாக இருந்தால் அதை பேசும்போது வந்து கட்சிக்குன்னு விதிகள் இருக்குது அதை நம்ம வந்து அதை நீ பேச முடியாது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஏன்னா கட்சிக்கும் போது கட்சி ஒரு கட்டுப்பாடு இருக்கும் அப்போ அந்த அந்த அதெல்லாம் தாண்டி நான் ஒரு பொது ஊடகமாக ஆகணும்னு சொல்லி ஆசைப்படுறேன் இந்த அறிக்கையின் மூலமாக நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா வேற கட்சிக்கோ வேற இயக்கத்துக்கும் என்னால் போக முடியாது அப்போ நான் சாட்டையை வந்து ஒரு தமிழ் போல ஒரு பொது ஊடகமாக நான் மாற்றுவதற்கான வாய்ப்பாக இதை நான் பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா தமிழ் தேசிய தாண்டி என்னால சிந்திக்க முடியாது நாம் தம்பியோட என்ன நீக்கிருக்கலாம் என் மனைவி நாம் உறுப்பினர்தான் உறுப்பினர் தான் என் தம்பி உடன்பிறந்த தம்பி கார்த்தி இருக்கான் அவன் வந்து நாம் தமிழில உறுப்பினர் தான் என் குடும்பம் என் அம்மா அப்பா நாம் தங்கச்சியில உறுப்பினர் தான் அவங்க எல்லாத்தையும் நாம தங்கச்சி நீக்க முடியாது அவங்க எல்லாரும் நாம் தங்கச்சி தான் ஓட்டு போட போறாங்க என் வாக்கும் நாம்தங்கிச்சி தான் போட போறேன் இன்னும் நாம் தங்கச்சிக்கு என்னோட நண்பர்கள் என்னோட தோழர்கள் எவ்வளோ தூரம் வாக்கு செலுத்த முடியுமோ அதை சாட்டை மூலமாகவோ நான் தனிப்பட்ட என்னுடைய ச ஊடகங்கள் மூலமாகவோ நான் வந்து அந்த வேலையை செஞ்சு தான் இருப்பேன் அதுக்கு எந்த தடையும் கிடையாது இன்னொன்று இது கட்சிக்கும் உங்களுக்கு சம்மந்தம் இல்லை இனி வந்து அவ்வளோதான் அப்படின்னா அப்படிலாம் கிடையாது நான் வந்து அண்ணன் சீமான் வந்து என்னை பேசாமல் இருந்த காலகட்டத்தில் கூட என் மகன் மாவீரனுடைய காது அணிக்குள்ளதாக என் குடும்பத்துக்கேட ட்ரெஸ் எடுத்து அனுப்பிச்சார் வேட்டி சட்டை மனைவி கிசையெல்லாம் எடுத்து அனுப்பிச்சு ஒரு தம்பிக்கு என்ன செய்யணுமோ அவர் செஞ்சார் விட்டு நீக்கப்பட்டுக்கலாம் சீமானி அண்ணன் தான் எங்கள் அண்ணி கைலி தான் என் பிள்ளை வந்து மாவிரன் பிரபாகரம் தான் எங்கள் லட்சக்கணக்கான அண்ணன் தம்பிகள் வந்து நாம் தம்பி வச்சுருக்காங்க அவங்களெல்லாம் விட்டுட்டு நான் நான் போயிட மாட்டேன் என்ன விட்டு அவங்க போயிட மாட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா நான் நேற்று அந்த இதை பார்க்கும்போது எனக்கு வந்து உண்மையிலே ஒரு தனிமரமாக ஆயிட்டால பழைய துரைமுருகனை எங்களால் இந்த பேட்டியில் பார்க்க முடியல என்ன நினைக்கிறீங்க உலமார இன்னமும் நான் நாம் தமிழர் கட்சியை நேசிக்கிறேன் திரு சீமானை நேசிக்கிறேன்னு நீங்கள் சொல்றீங்க ஆனால் குறைஞ்சபட்சம் ஒரு வெளியில இருந்து பார்க்கக்கூடியவங்களை குறஞ்சபட்சம் ஒரு ஜனநாயகம் இல்லையா கட்சியில் உங்களை கூப்பிட்டு என்ன பிரச்சனை அப்படின்னு கூட கேட்டிருக்கலாமான்ற ஒரு ஒருவில் அதை கேட்டாங்க 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 கேட்காம இல்லை அது அது மாநில பொறுப்பாளர் எல்லாருமே கூப்பிட்டு வந்து பேசுனாங்க ஒரு மதியம் ரெண்டு மணி இருக்கும் நேற்று எல்லாருமே அழைச்சி இந்த மாதிரி இந்த காணொலி போட்டது வந்து தவறுன்னு சொல்லி எல்லாருமே பேசினாங்க அப்போ அப்போ நானே ஒரு எனக்கு அது என்ன பண்றேன்னு தெரியல அப்போ நான் இவ்வளோ தூரம் தெரியாது அண்ணன் எடுத்துப்பார் அப்படின்னு நினைக்கல இது வந்து கட்சியை வந்து ஒரு ஒரு அதிகாரப்பூர்வ நினைக்கல அது அப்போ அவங்க எல்லாருமே சொல்லிட்டு இந்த மாதிரி இப்போ அது அப்படி தயாராக இருந்துக்கும் சொல்லிட்டு தான் செஞ்சாங்க சொல்லாமல் செய்ய கிடையாது அதுக்கு தெரியும் 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 அது எனக்கு வந்து மரியாதையாக தான் என்னை வந்து நடத்திக்கிட்டாங்க மரியாதை தான் இது பண்ணாங்க அதன் பிறகும் நான் வந்து நீக்கப்பட்ட பிறகும் அழைச்சி பேசினேன் அதன் பிறகு வந்து அவங்க வந்து எல்லாருமே என் மேலே ஒரு அன்பு கொண்டு தான் பேசுனாங்க சரி அதில் எந்த இல்லை சாட்டை வலையொலிக்கும் நாம் தமிழர் கட்சிக்கும் சம்பந்தம் இல்லைன்னு கடந்த காலங்களில் ஒரு அறிக்கையெல்லாம் வந்தது ஆனால் நீங்கள் அதிமுகவை கடுமையாக விமர்சிக்கிறீங்க அந்த வீடியோக்களில் நிறையா அதனால தான் இந்த ஒரு முடிவு எடுத்திருக்காங்கன்னு ஒரு தரப்பு பேசுறாங்களே அதை எப்படி எல்லாம் வாய்ப்பே கிடையாதுங்க சீமான பல முறை சொன்னதுன்னா மக்கள் வந்து உன்னுடைய பேச்சை ரசிக்கிறாங்க அப்படின்னு நீ விடக்கூடாது மக்கள் வந்து உன்னை நேசிக்கணும் நேசிக்கிற அளவுக்கு நீங்கள் பேசுங்க யாரை வேணாலும் பேசுங்க என்ன வேணாலும் பேசுங்க ஆனால் கண்ணியமாக மரியாதையாக பேசுங்க இதுதான் சொன்னது இவங்கள பேசணும் இவங்கள பேசக்கூடாதுன்னு இதுவரைக்கும் சொன்னதில்லை அதிமுகவை பேசாதனா அது ஒரு காரணம் இப்போ அண்ணன் சீமானவர்கள் அதிமுக கடுமையாக சாடுறாரு அப்ப என்ன அவர் அவருக்கு அவருக்கே அவர் நீக்கம் பண்ணிக்குவாரா அப்படிலாம் கிடையாது அதெல்லாம் எனக்கு விமர்சனத்தை வைக்கிறாரு துரைமுருகன் அதனால தான் இந்த முடிவை எடுத்திருக்காரு சீமான்ற ஒரு பார்வையை எழுதுறாங்க நிறைய பேர் இல்லை என்னென்னா நான் அதான் நான் அதை முதலே சொன்னேன் நான் நான் ஒரு சாட்டைங்கிற ஒரு ஊடகத்தின் மூலமாக நான் ஒரு சுதந்திரமாக செயல்படணும்னு சொல்லி சுதந்திர நான் ஆசைப்பட்றேன் எல்லாரையும் ஆனால் ஒரு கட்சிக்காரனா வந்து அதை பார்க்கும்போது வந்து என்னென்ன அந்த முடிச்சு பொறுப்பாளர் அப்படி பண்ணுறாரு அப்படின்னு தான் அவர் செய்தி போவோம் சாட்டை இங்கே துறைமுறை அப்படி பண்ணுறாரு வராது நான் உங்கள் 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 தம்பி இப்படி பண்ணுறாரு உங்கள் கட்சிக்காரர் இப்படி பண்ணுறாரு அப்படின்னு போவோம் அதே அவரால் வந்து நம்ம அப்போ நமக்கு ஒரு கெட்ட பேர் வருதோ அப்படின்னு அவர் நினைச்சிருக்கலாம் இப்போ என் மூலமாக ஒரு பின்னடைவோ இல்லை வந்து ஒரு விமர்சனமோ வரக்கூடாது வென் மூலமாக வளர்ச்சி மட்டும்தான் வரணும் அது நம்ம தமிழக பொறுப்பாளர் மூலமாக வளர்ச்சி மட்டும்தான் தான் வரணும் ஒரு விமர்சனம் வரக்கூடாதுன்னு அவர் நினைச்சிருக்கலாம் அதனால் என்னுடைய பேச்சுகளோ இல்லை என்னுடைய காணொலிகளோ அவருக்கு ஏதோ ஒரு தாக்கத்தை வந்து ஏற்படுத்த போய் தானே இந்த முடிவு எடுத்திருக்கேன் மற்றபடி வந்து சீமான என்ன என்னை பேரன்பு கொண்டு நேசிக்கக்கூடியவர் இன்னைக்கு வரைக்கும் இப்போன்னா என்னை வீட்டுக்கு போய் சாப்பிட முடியும் நான் போனால் தான் செய்வார் அது நீக்கத்துக்கும் அதுக்கு சம்மந்தம் கிடையாது கட்சியாக இது இது வந்து ஒரு நடவடிக்கை எடுத்திருக்காங்க மற்றபடி தனிப்பட்ட முறையில் வந்து அவர் என்னை வந்து உருவாக்குனதே அவரு தாங்க சொல்லப்போனால் இந்த தனிப்பட்ட முறையில் என்னுடைய திருமணத்தை நடத்தி வச்சது அவர் தான் திருமணம் பண்ணது காரணமாக இருந்ததும் அவர் தான் ரொம்ப என்னை என் மீது பேரன்பு கொண்டு என்னை நேசிப்பார் எல்லாரையும் நெசிக்கி நெசிக்கிறது தாண்டிலாம் என்னை நேசிச்சிருக்காரு தனிப்பட்ட முறையில் எனக்கு நிறைய அறிவுரைகள் சொல்வார் நான் எனக்கு அவர் இல்லைனா எனக்கு ஒரு அந்த அரசியல் தான் சாதந்தம் இல்லை நான் பேசணும்னா சீமான் கொடுத்த முகம்தான் இந்த இந்த மு இந்த துறைமுருகன் அப்படிங்கிறது தனி முகம்லாம் கிடையாது அது அவர் கொடுத்த அறிவு தான் அவர்கிட்ட இருந்தால் நான் கற்றுக்கிட்டேன் அவர் என்ன புத்தகம் படிக்கணும் எப்படி பேசணும் உடல் மொழியிலிருந்து எல்லாமே நான் அவர்கிட்ட கற்றுக்கிட்டான் இது என்னால் எனக்கு அவ்வளோ உடஞ்சி போனது காரணம் என்னன்னா நம்ம அண்ணனும் எப்படி ஒரு சூழ்நிலை கொண்டு போய் தள்ளி தள்ளி திருப்பி திருப்பி நம்ம அந்த வேலையை பண்ணிட்டோமே தான் எனக்கு வருத்தமாக இருக்கிறத நம்ம நம்மளால் சேர்ந்து பயணிக்க முடியலையே அப்படிங்கிற வருத்தம் தான் பட் இதையுமே நான் ஒரு 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 இதை என்ன சொல்றது ஒரு ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்கணும்னு முயற்சி பண்றேன் இனி வந்து இனி இனி மார்க்கல்ல நாட்களில் வந்து பொதுவான அரசியல் விமர்சனங்கள் எப்போதும் போல சாட்டையில் கண்டிப்பாக தொடரும் ஒரு தமிழ் தேசியத்திற்கோ இல்லை நாம் தமிழக்சிக்கோ பாதிப்பு வருகிற போது நாம கடுமையாக யாராவது விமர்சிக்கிற போது முதல் குரல் முதல் அடி என்னுடைய அடியாக தான் இருக்கும் அதில் எந்த மாற்றுக்கிறது இல்லை நாம் தமிழர் கட்சிக்கான பயணத்தை நோக்கி போக போறாரா சாட்டை துறைமுருகன் அதற்கான வாய்ப்பு திரு சீமானை சந்திப்பீங்களா மீண்டும் இல்லை அது கட்சி வந்து ஒரு ஒழுங்கு நடவடிக்கை எடுத்திருக்க அதை நம்ம முழுமையாக கட்டுப்படுறேன் அப்போ கட்சி ஒழுங்கு நடவடிக்கை எடுத்த பிறகு நம்ம வந்து அதை அந்த ஒழுங்கு நடவடிக்கை எடுத்ததுக்கு இனிமேல் அண்ணன் சீமான் வந்து என்னை நேசிக்கிற இடத்துக்கு நாம் தமிழ்ச்சி கட்சி வந்து துறைமுருகன் சரியாக செயல்படுறாரு நாம் தமிழ்ச்சிக்கு வந்து ஒரு உடைய கருத்துக்கள் வந்து பலம் சேர்க்கிறது அப்படின்னு நினைக்கிற இடத்துக்கு நான் வந்து இன்னைக்கு கொண்டு போய் சேர்ப்பேன் இப்போ இன்னைக்கு வந்து ஏதோ ஒரு வகையில் அவங்க மனசை நான் காயப்படுத்திருக்கேன்ல அந்த காயப்பட்ட மனதுக்கு மருந்து போடுற வேலையை இனிமேல் நான் தொடருவேன் இப்போ உடனடியாக நம்ம வந்து இது போய் நின்றுட்டு திருப்பி திருப்பி என்னால் அது அது செய்ய முடியும் இந்த நடவடிக்கை எடுத்தது திரு சீமான் தான் நேரடி அவருடைய கையொப்பம் தான் அதில் ஆனால் பலருடைய பார்வை சீமானை சுற்றி ஒரு வளையம் இருக்கிறது அவர்களுக்கு யார் யார் வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள் அவங்களெல்லாம் கட்சி விட்டு வெளியேற்றணும் அவங்களே கட்சி விட்டு போற அளவுக்கான ஒரு த்ரெட்னிங் கொடுத்துட்டுருக்காங்க அந்த அடிப்படையில்தான் திரு சாட்டை தெரியும் எனக்கு அண்ணன் சீமானை வந்து பத்தாண்டு காலமா தெரியும் சீமான் அண்ணனை யாராலையும் இயக்கவே முடியாது நான் சத்தியம் மட்டும் சொல்லுவேன் சீமான் அண்ணனை இந்த உலகத்தில் யாராலையும் இயக்க முடியாது அவர் தான் இயக்குவார் அவர் திரைப்பட இயக்குனர் இயக்குனர் தான் அவர் அதில் இயக்குனர் நான் அரசியலை பொருத்தத்தில் அவர் தான் இயக்குவார் தவிர அவர் தான் இயக்குவாரே தவிர யாராலேயும் அவர் நாம் தமிழரை வந்து என்ன சொல்றார் அவரை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியாது நாம் தமிழர் கட்சியினுடைய அடையாளம் திரு சீமான் சீமானுக்கு பிறகு இடுமோனம் கார்த்திகா இருக்கட்டும் அதே போல் கட்சியிலிருந்து வெளியே போன ராஜீவ்காந்தியாக இருக்கட்டும் கல்யாண சுந்தரம் சாட்டை துறைமுகன் இப்படி எல்லாருமே நாம் தமிழர் முகமாக வளர்ந்துட்டுருக்குங்க ஒவ்வொருத்தராக வளர்ந்துட்ருக்காங்க அதில் இவங்கெல்லாம் கூடாதுன்னு ஒரு குரூப்பு சீமானை தவிர்த்து வளரக்கூடாதுன்னு ஒரு கூட்டம் நாம் தமிழர் கட்சியில் நினைக்கிது அப்படின்னு சொல்கிறாங்க இயக்கம் ஒரு கட்சி ஒரு கம்பெனி ஒரு ஆதன் தமிழ் அப்படிங்கிற ஒரு மீடியா நாற்பது பேர் வேலை பார்க்கிங்கன்னா நாற்பதுல நாலு பேருக்கு மாதேசி பிடிக்காது ஏன்னா மாதேசி மட்டுமே உள்ள ஏற்பு இயல்பு தானே ஒரு குடும்பத்தில் அண்ணன் தம்பி நாலு பேர் இருக்கிறோம் ஒரு அண்ணன் வந்து கார் வாங்கினாருன்னா பைக் வைக்கிற தம்பிக்கு புறாமல் ஏற்படும் அதுபோல் வந்து எல்லா இயக்கத்துலேயுமே அது இருக்கும் எல்லா கட்சியிலுமே இருக்கும் இந்த கட்சியில் ஏதோ ஒரு வகையில் ஒரு சில பேர் என்னை வெறுத்திருக்காங்க இல்லை நான் வளரக்கூடாது நான் வந்து வீழணும் இல்லை சாட்டை வளரக்கூடாது வீழணும் அப்படின்னு சொல்லி ஒரு சில பேர் நினைச்சிருக்காங்கன்னா அப்போ அவங்க மனசில் நான் தவறாக போய் சேர்ந்திருக்கேன் இருந்து அவங்க மனசுலையும் நல்ல இடம் பிடிக்கிறதுக்கு நான் முயற்சி பண்ணுறேன் நிறைய பேர் நிறைய பேர் நான் கேள்விப்பட்டேன் இந்த இதை வந்து கொண்டாடுறாங்க இதை மகிழ்ச்சி அடைகிறாங்க இதுக்கு முன்னாடியே வந்து அவருக்கும் கட்சிக்கெலாம் சம்பந்தம் இல்லையேன்னு சொல்லி நிறைய பேர் நண்பர்கள் சொல்லியிருக்காங்க அதாவது நீக்கப்படுறதுக்குலாம் முன்னாடி கூட சாட்டைக்கும் கட்சிக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்னா நிறைய பேர் பதிவுகள் போட்டாங்க அப்போ அவங்க மனசில் நான் தவறாக போய் சேர்ந்திருக்கிறேன் அந்த தவறை இனி திருத்திக் கொள்ள ஒரு வாய்ப்பு நான் கிடைக்கும் நான் இப்போ வந்து இப்போ ஒரு ஒரு பண்பட்ட மனிதனாக நான் மாற முயற்சி பண்ணேன் முப்பத்தஞ்சு வயசு ஆயிடுச்சு இனிமேலும் வந்து நம்ம எல்லாரையும் வந்து கேலி கிண்டல் பண்ணாமல் நான் நிறைய எதிரிகளை சம்பாதிச்சிட்டேன் மதேஷ் உங்களோட மனசு சொல்லி பேசுறேன் இந்த பத்தாண்டு காலத்தில் நிறைய எதிரிகளை நான் நாம தூய்ச்சிக்கு வந்து யார் யாரெல்லாம் நாம்தூர்ச்சி வந்து திட்டுறாங்களோ அவங்களெல்லாம் நான் திட்டி நான் நிறைய எதிரியை சம்பாதிச்சிட்டேன் என் வாழ்நாள் முழுமைக்கும் எனக்கான எதிரி இருக்காங்க நான் வந்து எப்பனாலும் வந்து சொல்லப்போனா வெட்டி கூட வீழ்த்தப்படலாம் அந்த அளவுக்கான விமர்சனங்களையும் நான் வச்சுட்டேன் அப்போ தனிமனித இல்ல நீங்க உழமாற பேசுறீங்க உங்களுடைய உணர்வுகள் எனக்கு புரியுது துரை துரைமுருகன் இல்ல க கட்சி ரீதியாக கட்சி ரீதியாக உங்க உங்களுக்கு பக்கபலம் சேர்க்கலையா எவ்வளவு உணர்வு பொருமா இருக்குங்க கண்ணீர் வடிக்கிறீங்க இல்ல கண்ணீர்லாம் இல்லை இந்த கட்சியில் இல்லைங்கிறத என்னோடய படிச்சபடி பயம்லாம் நமக்கு ஒரு அது ஒரு பொருட்டே கிடையாது நான் எதுக்குமே அஞ்சாத ஆளு நான் எதை பற்றியும் கவலைப்படாத ஆள் நான் வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் நீக்கப்பட்ட பிறகு வந்து நான் தொடர்ச்சியாக வரலாறு படித்தேன் அந்த வரலாற்றில் வந்து புலித்தேவன் வரலாறு மருதுபாண்டி வரலாறு தீரன் சின்னமலையும் வரலாறு வேலுநாச்சியார் வரலாறு படிக்கும்போது வரலாறு முழுக்க துரோகங்களாக இருந்துச்சு நான் அந்த வரலாற்றில் நான் கற்றுக்கொண்டேன்னா நாம் எப்போதும் ஒரு ஒரு இடத்துல இருக்கும்போது துரோகம் பண்ணிடக்கூடாது அதை நான் அந்த வரலாற்றை கற்றுக்கொண்டேன் அந்த துரோகம் பண்ணுறது என்னுடைய குடும்பத்திலையும் கிடையாது நான் பிறந்த தமிழ் இனத்திலையும் கிடையாது நான் படித்த நான் என்னுடைய வரலாறுலையும் துரோகம் இல்லை பிடித்தவனுடைய நேரடி பரம்பரையில் வந்தவன் நான் அந்த குடும்பத்திலேருந்து வந்த பின்னணிலேருந்து வந்தவனானு ஒருபோதும் துரோகத்தை நான் பண்ண மாட்டேன் எல்லோரும் சொன்னாங்க இவர் வந்து அமமுக போயிடுவார் விடுதலை சித்தைகள் போயிடுவார் அப்படின்னு சொல்லலாம் பதிவில் போடுறாங்க காலம் பார்க்க தான் போகுது நாம் தமிழ் கட்சிக்கு வந்து முன்னே முன்னே எவ்வளோ உழைச்சனோ அதை விட பல மடங்கு வேகத்தோடு அந்த கட்சியினுடைய தத்துவத்துக்கும் கொள்கைக்கும் நான் வந்து உழைப்பேன் அதை நான் ஆதன் தமிழில் நான் சத்தியம் பண்ணி சொல்றேன் இனிமேல் பல மடங்கு வேகத்தோட எப்படி வந்து ஜல்லிக்கட்டு காலைக்கு வந்து மூக்காங்கரை அறுத்து அது எவ்வளவு வேகமாக ஓடுமோ அதுபோல் வந்து எனக்கு மூக்கநாங்க அறுத்து விட்டுருக்காரு அப்படின்னு நினைக்கிறேன் பெற்றெடுத்த பிள்ளைக்கு வந்து தவறு செஞ்சா தண்டனையை கொடுக்குது தகப்பன் தான் கொடுப்பான் அப்படி ஒரு தகப்பன் வந்து என்னை வந்து பண்படுத்ததுக்காகவோ இல்லை என்னுடைய நான் வந்து இன்னும் வேகமாக வளரணும் ஒரு பொது ஊடகமாக நான் மாறணும் அப்படின்னு நினைக்கிறாரன் சீமானோட அதை கூட செஞ்சிருக்கலாம் இன்னொன்று தமிழ்நாட்டில் வந்து ஒரு 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 பொதுவான ஊடகத்திற்கு நடுநிலை ஊடகத்துக்கான ஸ்பேஸ் வந்து நிறையவே இருக்குது இன்றைக்கி வந்து திராவிட கட்சிகள் தேசிய கட்சிகள் வந்து முழுக்க முழுக்க தமிழ்நாட்டுடைய ஊடகங்களை பெரும்பாலும் விலைக்கு வாங்கிட்டாங்க ஒரு சார்புடைய ஊடகங்களாக இருக்குது இப்போ சோ மீது ஆயிரம் விமர்சனம் இருக்கலாம் அவர் கருத்தின் மீது விமர்சனம் இருக்கலாம் ஆனால் சோன் வந்து எல்லா அரசியலையும் வந்து விமர்சனம் செய்தவர் அதிமுக விமர்சனம் பண்ணியிருக்காரு திமுக விமர்சனம் பண்ணியிருக்காரு எல்லா கட்சியிலும் விமர்சனம் பண்ண ஒரு ஆள் அப்போ துக்ளக்கு வந்து அந்த அந்த கருத்தை நான் ஏற்கனவே ஆனால் துக்ளக் போல் ஒரு இதழ் இங்கே தேவைப்படுது போல் வந்து இன்னைக்கு வந்து வலையொலிகள் எல்லாம் வந்து ஒரு சார்பு போது ஆதன் தமிழ் வந்து ஒரு பொதுவான ஊடகமாக மாறினு காரணம் எல்லாரையும் விமர்சனம் பண்ணுறீங்க எல்லாரையும் பேட்டி காண்றீங்க அப்போ ஆதன் தமிழ் போல ஒரு ஸ்பேஸ் இன்னும் தேவைப்படுது அதுபோல் நிறைய ஊடகங்கள் நான் ஒரு பத்திரிகை தொடங்கலாம்னு கூட நான் யோசிக்கிறேன் ஒரு பத்திரிக்கை தொடங்க நிறைய நண்பர்கள் நிறைய பேர் அந்த வலையொலியாக இருக்கட்டும் நீங்கள் பத்திரிகை தொடங்கணும்னு நினைக்கிறது இதுவே ஒரு காரணமாக போயிடுச்சு இல்லை உங்களால் அந்த கட்சியில் பயணிக்க முடியாத ஒரு நிலையை ஒரு சங்கடத்தை சாட்டை வலையொலி மூலமாக ஏற்படுத்தி இருக்குன்னு பார்க்க முடியாதா இது இல்லை அதான் இல்லை அது ஏற்படுத்திருக்கு அப்படிங்கும்போது அது அதை ஏற்படுத்தலருந்து நான் வந்து சரி செய்ய முயல்கிறேன் சரி செய்யும் போது நான் இதை வந்து நல்ல ஊடகமாக மாற்றி ஒரு பலம் சேர்க்கிற ஒரு இப்போ நீங்கள் சன் டிவி இருக்குது சன் டிவி யாருக்கு பயன் பலன்படுது ஆப்வியஸ்லி டிஎம்கேக்கு தான் திமுகக்கு தான் சன் டிவி வந்து வேலை செய்யும் அது அவங்க என்னதான் பணம் வாங்கிட்டு எடப்பாடி பழனிசாமியோட வெற்றி நடை போட்டு தமிழகம் ஏடை போட்டால் கூட மறைமுகமாக வந்து இது திமுகக்கு தான் வேலை செய்யும் அதே போல் வந்து நான் நான் வந்து இல்லை நீங்கள் எப்படினு விளக்கி விட்டால் கூட நான் இந்த ஊடகத்தை பெரிதாக மாற்றி அது நாம் தம்ப கட்சிக்கு தான் நான் பலன் சேர்ப்பேன் நாம் தம்மச்சுடைய இப்போ நான் நாம் தம்மச்சியை ஆடு போட்டேன் நான் யாட்டையும் கேட்கலையே யார் நான் நாம்தங்குச்சியில் வந்து பொறுப்பாளரை கேட்டுக்கலாம் நான் போடலை நானாக எடுத்து போட்டேன் பொங்கல் அன்றைக்கி வந்து நாம்தங்கூச்சிக்கு வந்து விவசாயிக்கு வந்து ஓட்டு போடுங்க நான் ஆடு போட்டேன் என்னுடைய கா காணொளிகள் விவசாயி சின்னத்தை லோகோ வச்சேன் நாம் டொனேட் டாட் நாம்தி டாட் ஒர்ஜின்னு சொல்லி அவங்க நிதி சேகரிக்க சொல்லி ஒரு அறிக்கை விட்டாங்க அந்த அறிக்கையை எடுத்து நானே காணொடியாக தயார் பண்ணி சாட்டையில் போட்டேன் சாட்டையில் போட்ட பிறகு ஆயிரக்கணு லட்சக்கணக்கான பேர் வந்து பணம் செலுத்திருக்காங்க எனக்கே பதிவுகள் போட்டாங்க நாங்கள் உங்கள் வீடியோ பார்த்துட்டு பணம் போட்டிருக்கோம் அப்படின்னு இதெல்லாம் நான் யார்ட்டையும் கேட்ட செய்யலை நானாக தன்னிச்சையாக செஞ்சேன் அது இருந்து செஞ்சேன் அப்போ இனிமேல் இனியும் நான் சீமான் நினைத்து விட்டாரோ வேலை அதாவது ஏற்கனவே என் சாவை நோக்கி காத்துக் கொண்டிருந்தார்கள் அப்படின்றலாம் திரு ராஜீவ் காந்தியும் கல்யாண சுந்தரத்தையும் எல்லாம் வார்த்தையை பதிவிட்டாரு ஒருவேளை கட்சியை கைப்பற்றி விடுவார் அதே போல நாம் தமிழர் கட்சி போன்ற ஒரு பெரிய கட்சிக்கு முகமா துரைமுருகன் வந்து கல்யாண கல்யாணம் ராஜீவ்காந்தி என்ன ஒப்பிடாதீங்க அது எனக்கு மிகப்பெரிய அவமானம் இந்த கட்சியோடு நீக்கப்படுறதை விட மிகப்பெரிய அவமானம் அதில் அவங்க என்ன செஞ்சுட்டு போனாங்க இப்போ என்ன செஞ்சுட்டு இருக்காங்கன்னு உலகத்துக்கே தெரியும் நான் வந்து அப்படி கிடையாது நான் உலமாற நாம் தமிழ் கட்சியை நேசிக்கிறேன் இப்போது வரைக்கும் நேசிக்கிறேன் என் சாவின் நொடி வரைக்கும் நான் நேசிப்பேன் இந்த கட்சி வளரணும் இந்த கட்சியை தாண்டி ஒரு கட்சி தமிழ்நாட்டில் வந்து இனி உருவாக்கவும் முடியாது இது போல ஒரு ஒரு என்ன சொல்கிறது இந்த வெற்றிடத்தை நிரப்புவதற்கான ஒரு இன்னொரு தமிழ் தேசிய கட்சி வளரும் வாய்ப்பே கிடையாது இப்போ நாம் தமிழ் கட்சி வந்து அது அது கண்டிப்பாக வளரணும் அதை என்னால் எப்படி சிந்திப்பீங்க அந்த கட்சிக்கு துரோகம் பண்ணுறதோ இது என்ன சொல்கிறது நான் வந்து நேசிச்சு வள இது பண்ணுதுங்க நான் என்னோட மெடிக்கல் ரப்ப வேலையை விட்டுட்டு நான் வேலை வேலை பார்த்த கட்சி நான் இப்போ மனைவி வந்து நிறைய மாத கற்பனையாக இருந்தாங்க அதை விட்டுட்டு நான் வேலூர் பார்லமெண்டத்தில் உழச்ச கட்சி அப்போ தான் நான் அதுக்கு எதிராக நான் நிற்பேன் அப்படின்னு என்ன கருத்து எதிராக போய் நின்றுருக்கு இனிமேல் அதை நான் சரி பண்ணிக்கிற முயல்றேன் அவ்வளோதான் சரி பண்ணிட்டு முயற்சி ஏதோ ஒரு காலகட்டத்தில் ஏதோ ஒரு ஒரு என்னுடைய நான் பக்குவப்பட்டு வருகிற போது நாம் தமிழ்ச்சி மேடையில் நான் பேசுவேன் அப்படிங்கிறத நான் நினைக்கிறேன் அவ்வளோ நாம் தமிழர் கட்சி வளரணும்னு நினைக்கிறீங்க எல்லாரும் வெளியே இருக்காங்க யாரை வச்சு இப்போ கட்சி நடத்து போகிறாங்க நீங்கள் ஒரு தேர்தல் சமயத்தில் உங்களை வந்து கட்சி இன்னைக்கு தூக்கி போட்டிருக்குது எப்படி பார்க்குறீங்க துறைமுகனுடைய நீக்கம் என்பது நாம் தமிழர் கொள்கைக்கு தத்துவத்திற்கு இல்லை கட்சியுடைய விதிகளுக்கு எதிராக யார் நின்றாலும் நீக்கப்படுவார்கள் என்பதை காட்டுது ஒரு மிகப்பெரிய ஜனநாயகம் நாம் தங்கச்சி இருக்கிறதாக தான் நான் பார்க்குறேன் ஏன்னா இப்போ நாம் தமிழ் கட்சியில் வந்து பேசு பொருளாக தெரிந்த முகமாக இருக்கக்கூடிய துறைமுறைனே நீக்குவாங்க கல்யாணத்தையும் இருக்குவாங்க ராஜீவ்காந்திங்க அப்போ யார் தவறு செஞ்சாலும் அங்கே நீக்கப்படுவாங்க தம்பிக்கும் அண்ணனுக்கும் இடம் இல்லை உணர்வுகளுக்கு மதிப்பு இல்லை அப்படிங்கிறத நாம் தங்குச்சி தெளிவாக வலியுறுத்துது அவ்வளோதான்

அவர் அவருடைய அவருடைய பேச்சின் மூலமாக அவர் விதைத்த கருத்துக்கள் மூலமாக லட்சக்கணக்கான இளைஞர்கள் வந்துட்டாங்க அந்த இளைஞர்களுடைய நம்பிக்கை உணர்வு மீது கட்டப்பட்டிருக்கு அது ஒருபோதும் சிதையாது இன்னும் அது பல மடங்கு வீரியத்தோடு வளரும் அது அதுக்கு இப்போ இன்னைக்கு இருக்க ஊடகங்களே சான்று ரெண்டாயிரத்தி பதினாலில் புறக்கணிக்கப்பட்ட ஊடகங்கள் இன்னைக்கு முழுக்க முழுக்க அண்ணன் சீமானை வந்து காட்டுதுன்னா அவர் அண்ணன் சீமானை வளர்ந்திருக்கிறார் கட்சி வளர்ந்துருக்கிறது கட்சியுடைய உறுப்பினர்களும் வளர்ந்துருக்காங்க அதனால தான் ஊடகங்கள் காட்டுது என்னன்னா எதுக்கு ஊடகம் காட்டணும் வளராத ஒரு இடத்த காட்டாது இப்போ வளர்ந்துருக்க போய் தான் இன்னைக்கு வந்து கருத்து கணிப்பில் கூட வேற வேறு தொலைக்காட்சிகள் இன்னைக்கு கருத்து கணிப்புல வந்து மூன்றாவது இடம் நான்காவது இடத்துல பேர் சேர்க்குறாங்க நீ அதன் தமிழ் நம்ம பார்த்தோம் அப்போது அப்போ அந்த இடத்துல நோக்கி நாமந்தமுழிச்சி வளர்து கொரோனா காலக்கட்டத்துல ஒன்றரை லட்சம் பேர் சேர்ந்ததா வந்து செய்தி ஊடகங்கள் சொல்றாங்க அதாவது நாந்தமுச்சையை பொறுப்பளவு சொல்றாங்க அப்படிங்கும் போது கட்சி வளர்ந்துக்கிட்டு இருக்கு இது இது ஒழுங்கு நாட்டிற்கு எல்லா கட்சியிலுமே நடக்குது போன வாரம் கூட திமுகல ஒருத்தரங்க நிற்கிறாங்க எப்போதுமே நீ நீக்கல் சேர்க்கல் நடந்துகிட்டு தான் இருக்கும் போவாங்க வருவாங்க நானே ஒரு முறை நீக்கப்பட்டேன் திருப்பி சேர்க்கப்பட்டேன் இப்பவும் நான் நீக்கப்பட்டிருக்கேன் இது இதுக்கான இது ஏன் நீக்கப்பட்டேங்கிறத காரணத்தை நான் வந்து முழுமையாக நெ பக்குவப்படுத்திக்கிட்டு இன்னும் நிறைய படிச்சுக்கிட்டு இந்த ஊடகத்தை நான் பெருசாக வளர்ப்பேன் சாட்டை வந்து ஒரு நல்ல ஊடகமாக ஒரு ஆரோக்கியமான நடுநிலையான ஊடகமாக கொஞ்சம் த இந்த கேலி கிண்டல்களை வந்து இன்னும் கொஞ்சம் குறைத்து கொண்டு ஒரு ஜனநாயக ஏன்னா பண்பட்ட விமர்சனங்களை இனி வைக்கிறதுக்கான ஒரு முயற்சியில் இருப்பேன் அதுக்கு எனக்கு நிறைய ஸ்பேஸ் கிடைக்கு நினைக்கிறேன் மாற்று கட்சி ஆப்ஷன் எடுப்பாரா திரு சாட்டை துறைமுருகன் வேறொரு கட்சியில் சேர்வார் மதேஷ் நான் வந்து அரசியல் பிடிச்சி நான் நாம் தமிழ்ச்சி வரல நாம் தம்ம கட்சி பிடிச்சதுனால தான் நான் அரசியல்கே வந்தேன் இந்த அரசியல் பேசுவதற்கு காரணமே நாம் தம்ம கட்சி அண்ணன் சீமான் தான் இதை நினைச்சு நான் ஏன் வைக்கிறேன் அப்படின்னா ஒரு தேர்தல் காலம் இது அதே போல சாட்டை துறைமுருகன் தோறும் பேசியவர் முழங்கியவர் இப்போ ஒரு அமைதியான ஒரு நிலை தான் நீங்கள் எடுத்தாங்கணும் இந்த தேர்தல் காலத்தில் ஏன் அமைதி போது ஏதோ பேச இன்னைக்கு நான் வந்து ஒரு எனக்கு ஒரு ஒரு வழி வேதனை இருக்குது ஒரு ஒரு வருத்தம் இருக்குது அதனால் அண்ணனை எப்படி த செஞ்சிட்டமே அப்படிங்கிற ஒரு வருத்தம் இருக்குது அதனால் நான் வந்து ஒரு எனக்கால் சரியாக இது பண்ண முடியல மற்றபடி சாட்டையிலேயே நான் பல மடங்கு இதான் பேச முடியும் மேடையில் தான் அதே மைக்கு தான் என்ன மக் முன்னாடி மக்கள் இருப்பாங்க இதில் வந்து தனியாக இருக்கப்பறம் மக்கள் பார்க்க போகிறாங்க அவ்வளோதான் அந்த கருத்தை நான் இங்கே அங்கே என்ன பேசணும் அது இங்கே பேசிருவனே எனக்கு ஒன்றும் ஒன்றும் இல்லையே டிஜிட்டல் ப்ள அந்த பொதுவெளி மேடையில டிஜிட்டல் மேடையில் பேச போகிறோம் மற்றபடி மாற்றுக் கட்சியிலேருந்து நிறைய பேர் எப்படி தான் அவங்களுக்கு செய்தி மொழியும் அரை மணி நேரத்துக்குள்ளே அழைச்சாங்க நிறைய பேர் அழைச்சி வாங்க வாங்க வாங்கன்னு கூப்பிட்டாங்க அவங்க எல்லாத்துக்கும் என்னுடைய அன்பு இருக்கும் ஏன்னா அவங்களே நம்ம வந்து பல நேரங்களில் வச்சு செஞ்சதையும் பொருட்படுத்தாமல் அவங்கள கூப்பிட்றாங்க மதிக்கிறாங்க நிறைய நிறைய பேர் ஒரு சில நிமிடங்களில் ஒரு சில மணி நேரங்களில் கட்சி உங்களை தூக்கி போட்டுருச்சு ஒரு புள்ளியில் கூட உங்களுக்கு கட்சி எனக்கு இந்த விஷயத்தில் இதை கொஞ்சம் அவசரப்பட்டு விட்டதாக கூட எதுவும் நம்ம அப்பா வந்து வீட்டை விட்டு விளட்டுறாருங்க நம்ம அப்பா மேலே எப்படிங்க கோபம் வரும் இப்போ நான் வந்து ஒரு 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 தண்ணி அடிக்கிறேன் இல்லை ஒரு தம் அடிக்கிறேன்னு வைங்களேன் நான் அடிக்க மாட்டேன் நான் அடிக்கிறேன்னு வைங்களேன் அப்போ எங்கள் அப்பாவுக்கு தெரியுதுன்னா எங்கள் அப்பா கண்டிச்சு நீ வீட்டை விட்டு வெளியே போடாமல் நான் ஏங்குறாரு அப்போ நான் வந்து கோவப்பட வேண்டியது நான் செஞ்ச தவறுக்கு தான் எங்கள் அப்பா மீது இல்லை அதே போல் தான் சீமான் வந்து என்னை இந்த இடத்துக்கு என்னை நிற்கிற அளவுக்கு நான் நன்னன் சீமானுக்கு ஒரு வழியே வேதனையை நான் கொடுத்துருக்கேன் கண்டிப்பாக அவர் வருத்தப்படுவார் கண்டிப்பாக அந்த சீமான் வந்து வேதனைப்படுவார் நம்ம தம்பி இப்படி பண்ணியிருக்கோம்னா அவருக்கும் அவருக்கும் தெரியும் ஆனாலும் வேற வழியில் கட்சியினுடைய ஒழுங்கினுடைய அதை பா இது பண்ணும்போது போது அண்ணன் சீமான் மீது எனக்கு ஒரு துணியளவு கூட என் நான் மனசாட்சியோடு என் தமிழ் மீது சத்தியமாக சொல்றேன் எனக்கு கோவமே கிடையாது அண்ணன் மீது அண்ணன் இந்த இடத்துக்கு தள்ளிட்டமே அப்படிங்கிற வருத்தம் தான் எனக்கு இருக்குது அந்த வழி தான் இருக்கு அண்ணன் கூட சேர்ந்து பயணிக்க முடியலையே இப்போ நான் அண்ணனுக்கு ஒரு குரல் பதிவு கூட நான் போட்டதான் ஒரு எழுத்து போட்டிருந்தேன் அதை நான் என்ன சொல்லியிருந்தேன்னா உங்கள் கூட இருந்து செய்ய முடியாததை உங்கள் தூரம் இருந்தாலும் அதை தான் நான் செய்வேன் அப்படின்னு தான் நான் எனக்கு பதிவு போட்டிருந்தேன் ஏன்னா எனக்கு வேற கட்சியை என்னால் நினச்சி கூட பார்க்க முடியாதுங்க நான் வந்து ஒன்று நான் எல்லா கட்சிகளையும் கட்டுமையாக விமர்சனம் பண்ணியிருக்கேன் யாரும் விமர்சனம் பண்ண முடியாத அளவுக்குலாம் நான் விமர்சனம் பண்ணியிருக்கேன் அப்போ அது அதை விட்டுட்டு திருப்பி மானங்கட்டு போய் நான் திருப்பி அங்கே போய் நின்றுக்கிட்டு இருக்க அப்படியே ஆளும் கிடையாது அது எனக்கு அப்படி ஒரு அரசியல் அறிப்பு எனக்கு கிடையாது பேசியே ஆகணும் மேடையில் நம்ம கைத்தட்டு ஆகணும் கைத்தட்டு மக்களுடைய அந்த போ புகைப்படம் எடுத்தாகணும் அப்படிங்கிற ஒரு அரசியல் அறிப்போ ஒரு அதெல்லாம் எனக்கு கிடையாதுங்க அதெல்லாம் தேவையில்லை என் மீது அன்பு கொண்டவர்கள் வந்து நாம தமிழ்ச்சியில் நிறைய பேர் இருக்காங்க நான் நாம் தமிழ்ச்சிகளை எல்லாரையும் நான் நேசிக்கிறேன் என்னை என்னை வெறுத்தவர்களையும் வெறுக்கிறவர்களையும் இந்த இதை கொண்டாடுகிற சில பேரையும் கூட நான் நேசிக்கிறேன் அவங்க மனதில் எப்படி இடம் பிடிக்கலாம் அப்படிங்கிறத நான் இன்மேல் வரும் காலங்களில் நான் செய்வேன் நாம் தமிழர் கட்சியில் இருக்கிற தம்பி தங்கைகள் அதே போல் உங்கள் அண்ணன் சீமான் இதை நிச்சயமாக பார்ப்பார் அவருக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க எல்லோருக்கும் வருகிற ஏழாம் தேதி தமிழ்நாடு மிரளவுக்கு வந்து ஒய்எம்சி திடரில் நாம் தமிழ்ச்சி இரநூத்தி முப்பத்தி நாலு வேட்பாளரை அறிவிருக்கிறது அதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் நாம் தமிழ்ச்சி இந்த தேர்தலில் மிகப்பெரிய வாக்கு வங்கிகளை பெற்று ஒரு மூணு ஒரு மிகப்பெரிய சக்தியாக தமிழ்நாட்டில் வந்து ஒரு மாற்று சக்தியாக நாம் தமிழ்ச்சி வ வரணும் அதுக்கு என்னுடைய புரட்சிகரமான வாழ்த்துக்கள் அண்ணன் சீமான் தனிப்பட்ட முறையிலும் அரசியலாகவும் ஒரு மிகப்பெரும் மாபெரும் தலைவராக வர நான் என்னால் முடிஞ்சளவுக்கு நான் உழைப்பேன் நாம் தமிழகச்சியுடைய தம்பி தங்கைகள் நாம் தங்களுடைய அண்ணன்மார்கள் என்னுடைய சகோதரிகள் எல்லோருக்கும் ஒரு இந்த புரட்சிகரமான அரசியல் பயணத்தில் தொடர்ந்து நீடித்து அண்ணன் சீமானுக்கும் ஒரு பக்கபலமாக அவங்க நிற்கணும் அந்த இனத்துக்கும் பக்கபலமாக நிற்கணும் அதுக்கு என்னாலும் சாட்டையாலும் என்ன முடியுமோ அதை நான் செய்வேன் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றி திரு சாட்டை துரைமுருகன் மீண்டும் நாம் தமிழர் கட்சியை நோக்கி தான் என்னுடைய பயணம் இருக்கும் அதே போல் நான் வருந்துகிறேன் வருத்தப்படுகிறேன் நான் தவறு செய்திருக்கிறேன் என்று கட்சி கட்சி ஒரு முடிவு எடுத்திருக்கிறது அந்த முடிவை நான் மூலமாறு ஏற்றுக்கொள்கிறேன் என் தவறை கொண்டு மீண்டும் தமிழ் தேசியத்தை நோக்கியும் சீமான் செல்லும் பாதையில் நானும் பயணிப்பேன் சொல்லி இருக்கீங்க மக்கள் கிட்ட கொண்டு போய் கொடுப்போம் நேரில் வந்து பேசியமைக்கு நன்றி 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 மீண்டும் ஒரு குடிப்பதற்கு நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்